பயிற்சி 8.3 11வது சம் பாருங்க ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் என்ற மூன்று வெக்டர்கள் ஏ வெக்டரோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3 பி வெக்டரோட மதிப்பு 4 சி வெக்டரோட மதிப்பு 5 மற்றும் ஒவ்வொரு வெக்டரும் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு சமம் அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெக்டரும் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு சமம் சரி ஒவ்வொரு வெக்டரும் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்து அமைந்தால் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டரோட எண் மதிப்பை காண்க இப்போ செங்குத்து ஏ வெக்டரும் பி வெக்டரும் செங்குத்து அப்படின்னா நமக்கு எப்படி வரும் ஏ வெக்டரும் பி வெக்டரையும் பெருக்கினா 0 வரணும் ஓகேவா அப்போ ஒவ்வொரு வெக்டரும் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்து அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ வெக்டரோட எண்ணளவு 3 பி வெக்டரோட எண்ணளவு 4 சி வெக்டரோட எண்ணளவு 5 இப்போ ஒவ்வொரு வெக்டரும் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்து செங்குத்துனாவே 0 வரணும் இப்போ ஒரு வெக்டர் ஏ வெக்டர் ஒவ்வொரு வெக்டரும் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு இப்போ ஏ வெக்டர்னால் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதல்னால் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஏ வெக்டருங்கிறது மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்து அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கினா 0 வரணுமா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வெக்டராக வைங்க அதாவது ஒவ்வொரு வெக்டரும் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு மற்ற ரெண்டு வெக்டரை கூட்டினோம்னா இந்த வெக்டருக்கு செங்குத்து செங்குத்துனாவே நமக்கு ரெண்டையும் பெருக்கினா 0 வரணும் இப்போ இதை உள்ளே பெருக்கினீங்கன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 அதே மாதிரி பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டரா ஒவ்வொரு வெக்டருமே மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்துன்ட்டான் அப்போ ஏ வெக்டரும் எடுக்கணும் பி வெக்டர் எடுத்து பார்க்கணும் அப்போ பி வெக்டர் டாட் சி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் இது 7/2 அப்போ சி வெக்டர் எடுப்போம் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் அது ஏ வெக்டர் இன்ட்டு சி வெக்டர்னு கூட எழுதலாம் பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 இது 7/3 வைங்க 7/1, 2, 3 கூட்டேன் 7/1, 2, 3 கூட்டினோம் அப்படின்னா 1வது சமன்பாடுன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இது 1வது சமன்பாடு 2வது சமன்பாடு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர்னு இருக்கா அதை நம்ம ஏபின்னு எழுதிடலாம் ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் ஏன்னா இது இது ஒரே மாதிரி வரணும்ல பி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர்னாலும் ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர்னாலும் ஒன்று தான் கூட்டுறப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு இப்படி எழுதுறேன் இதை இங்கே சிஏ வெக்டர்னு இருக்குது இங்கே ஏசி வெக்டர்னு ஆல்ரெடி இருக்குது அதனால் அந்த ஆர்டரில் எழுதுகிறேன் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 மூணு வெக்டரையும் கூட்டி 0 வருது இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் ஏ டாட் பி இங்கேயும் ஏ டாட் பி ஓகேவா அப்போ 2 ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் ஏ டாட் சி ரெண்டு தடவை இருக்கா 2 ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ப்ளஸ் பி டாட் சி ரெண்டு தடவை வருதா 2 பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 இதிலேருந்து ரெண்டை காமனாக வெளியிடுங்க ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 இந்த ரெண்டு பெருக்கலில் இருக்கிற ரெண்டு இந்த சைடு வந்தால் வகுத்தல் ரெண்டுன்னு வரும் 0 வகுத்தல் 2 வகுத்தால் டோட்டலாக 0 தான் இந்த சைடு அதனால் இந்த ரெண்டு அப்படியே கேன்சல் ஆகிடுது ஓகேவா இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் நமக்கு கேட்டிருக்கிற வேல்யூ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் சி வெக்டரோட எண் மதிப்பு அதுக்கு இதே பயிற்சியில் முன்னாடி சம்மில் சொல்லியிருக்கேன் 8வது சம்மில் சொல்லியிருப்பேன் இந்த ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஏன்னா இங்கே இருக்குல்ல அதே வடிவத்துக்கு வேணால் நம்ம அந்த ஃபார்முலா எடுக்கலாம் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் நம்ம இந்த வேல்யூ தான் வேணும் அதனால் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் ஏன்னா ஸ்கொயர் பண்ணமாக தான் இதோட விரிவாக்கலாம் வரும்
ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் அதாவது இந்த ஃபார்மெட்டில் வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி டூ பிசி டூ சிஏன்னு அதை அடுத்தது எப்படி வரும்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இது எல்லாத்துலேயுமே ரெண்டு காமனாக இருக்க வெளியே எடுத்துடலாம் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இந்த ஃபார்மெட்டில் எழுதுகிறோம் அந்த ஃபார்மெட்டில் தான் நான் எழுதுகிறேன் ரெண்டு காமனாக வெளியே எடுத்தேன் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ சிஏ அல்லது ஏசின்னு எழுதலாம் இங்கே ஏசின்னுக்குறனால அந்த வடிவத்துக்கு எழுதிக்கிறேன் ஓகேவா ஏ வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னா ஏ வெக்டரோடைய என்ன எழுதுனா மூணு மூணு ஸ்கொயர் பண்ணுறேன் பி வெக்டருக்கு நாலு நாலு ஸ்கொயர் பண்ணுறேன் சி வெக்டருக்கு அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் பண்ணுறேன் ரெண்டு இன்ட்டு இந்த வேல்யூவோட ஏ இன்ட்டு பி ஏ இன்ட்டு சி ஏ பி இன்ட்டு சி இது மூணையும் கூட்டினா நமக்கு வர்றது ஜீரோன்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால் அந்த ஜீரோ இங்கே போடுறேன் மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தஞ்சி ரெண்டு ஜீரோவில் இருக்குன்னா இது ஜீரோ ஆயிரும் அதனால் அது எழுத தேவை பதினாறு ஒம்போதும் கூட்டினா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சும் இருபத்தஞ்சும் ஐம்பது ஓகேவா இப்போ இந்த சைடும் ரூட் எடுக்கலாம் இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறதுக்கு ஏன்னா நமக்கு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டரோட வேல்யூ தான் வேணும் இங்கே ஸ்கொயர் இருக்குது அந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கிறேன் ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் சி வெக்டர் ஐம்பதை ரெண்டு பெருக்கள் இருபத்தஞ்சுன்னு எழுதலாமா இப்போ ரெண்டுக்கு ரூட் எடுத்தால் அதே தான் வரும் ரெண்டுக்கு ரூட் எடுக்க முடியாது ஆனால் இருபத்தஞ்சுக்கு ரூட் எடுத்தோம் அஞ்சா இருபத்தஞ்சுக்கு ரூட் எடுத்துட்டேன் ரெண்டுக்கு ரூட் எடுத்தால் டெசிமலில் வரும் ஓகேவா தசம இதில் வரும் அதனால் அது தேவையில்லை இருபத்தஞ்சுக்கு ரூட் எடுத்தால் அஞ்சு ரெண்டுக்கு ரூட் எடுக்காமல் அப்படியே நம்ம எழுதுறோம் அதாவது ஏ விக்டர் ப்ளஸ் பி விக்டர் ப்ளஸ் சி விக்டரோட வேல்யூ அஞ்சு ரூட் ரெண்டு இதாண்ட என்ன எழுதிங்க ஏ விக்டர் ப்ளஸ் பி விக்டர் ப்ளஸ் சி விக்டர் மூணையும் கூட்டினா வர வேல்யூ அஞ்சு ரூட் ரெண்டு ஓகேவா இதில் இந்த மூணு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே ஆனால் நமக்கு இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதோடய வேல்யூ அதனால் இது வந்து அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு வெக்டரும் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்து இந்த மற்ற இரு வெக்டர்களின் கூடுதல்னு சொன்னது தான் ஏ வெக்டர் வந்து பி ப்ளஸ் சிக்கு செங்குத்து பி வெக்டர் வந்து ஏ ப்ளஸ் சிக்கு செங்குத்து சி வெக்டர் வந்து ஏ ப்ளஸ் பிக்கு செங்குத்து அந்த கான்செப்டில் எடுத்தோமா தான் நமக்கு இந்த விரிவாக்கலாம் நம்ம கொண்டு போக முடியும் ஓகேவா அதாவது இந்த ஃபார்முலாவில் இந்த விரிவாக்கம் வருது இதை வந்து நம்ம ஜீரோ பண்ணணும் ஏன்னா நமக்கு இந்த வேல்யூ இருக்குது இந்த மூணு வேல்யூவும் இருக்குது இதை நம்ம ஜீரோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கணும் ஓகேவா இதுக்கு நம்ம ஜீரோ போட்டோம்னா மீதி இதை மட்டும்தான் கூட்டுற மாதிரி வரும் சப்போஸ் இதுக்கு எதாவது வேல்யூ வந்துச்சுனாவும் அதையும் நம்ம சேர்த்து கூட்டுற மாதிரி வரும்